இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு மீட்பின் நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட போகிறதல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. என்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ அந்த மரணத்தினாலே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அவரை அடித்த ஒவ்வொரு காயங்களால் நீங்கள் ஏற்கனவே சுகமாகிவிட்டீர்கள். அதாவது 365 நாளும் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். கலாத்தியர் 3:13 என்னுடைய வேதம் உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக சாபமாகி சிலுவையில் தொங்கினாரே, அதனுடைய காரணம் அதனால் நமக்கு என்ன கிடைத்தது என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது சாத்தியமில்லாததை போல் தெரிகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஒருவேளை சரீரத்தில் வியாதி இருக்கலாம், குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாத நிலைமை இருக்கலாம். ஆனால் அவைகளை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்க்காதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது போல நீங்கள் பார்க்காதபடி, இரண்டாவது தலைமுறைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், இது வந்து பிரச்சனை அல்ல, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன், நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டது போத்தாது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ருசிக்கணும், நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த காலையில் வந்திருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், வெறும் பிரசங்கம் போதாது, இந்த கர்த்தர் செங்கடலை பிளந்த தேவன் உன் தேவன் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும். மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால், வழியே இல்லாதது போல் இருந்தாலும், இந்த தேவன் கண்டிப்பாய் அன்றைக்கு கடலை பிளந்தது போல உனக்காய் ஒரு வழியை திறக்க இந்த தேவனால் கூடும் என்பதை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உன்னுடைய வேலையிலே உனக்கு பிரச்சனை இருக்குமானால், அல்லது வியாபாரத்திலே உனக்கு சறுக்கல் இருக்குமானால், உங்கள் பிள்ளைகளால் சமாதானமற்ற நிலையில் இருப்பீர்களானால், அல்லது கணவன் மனைவி என்ற உறவிலே பாதிக்கப்பட்டு மிகுந்த பிரச்சனை நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால், இப்பொழுது வந்திருக்கிற இந்த சூழ்நிலைகள் பிரச்சனை அல்ல. என் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம், நான் சொல்கிற அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். கண்டிப்பாய் இதை நீங்கள் கடந்து போவீர்கள். நீங்கள் இங்கே இடறி விழமாட்டீர்கள், தோற்று போக மாட்டீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அநேகர் பார்வையில் என் தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உணவை பார்ப்பார்கள். இதை நீங்கள் அடையும்படி தேவன் சொல்லுகிறார், அவர்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அவர்களுக்கு முன்பாக யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருந்தது. அது மிகுந்த வேகத்தோடு வருகிறது. காரணம் என்னவென்றால், அது மலையில் உள்ள ஐஸ், அந்த குளிர், அந்த கட்டிகள் எல்லாம் உருகி, பனி உருகி, மழை வெள்ளமும் சேர்ந்து பெரு வெள்ளமாக அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள், இதை கடக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மன அழுத்தங்கள், எத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் கடந்து போவேனா, என் வாழ்க்கையை நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலை என்னை புரட்டி எடுக்குமா, அல்லது என்ன ஆகுமோ என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், மேலே இருந்து வருகிற தண்ணி ஒரு குவியலை போல, கீழிருந்து மேலாக வழக்கத்துக்கு மாறாக ஒரு குவியலை போல் நிற்குமானால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்விலும் எதிராய் வருகிற எந்த பிரச்சனையும் உன்னை வீழ்த்தாது. நீங்கள் கால் வைக்கும்பொழுது அங்கே அதிசயத்தை காண்கிறேன். விசுவாசத்திலே உங்கள் காலடி எடுத்து வையுங்கள். அங்கே அவர்களுக்கு சொன்ன காரியம், இந்த தண்ணீரின் வேகத்தை பார்க்காதே, உடன்படிக்கை பார். இன்றைக்கு நான் அதே காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம், உங்கள் பிரச்சனை அல்ல, உங்கள் போராட்டம் அல்ல, விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் ஆகிய உடன்படிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, பிசாசை தேவன் அழித்து போட்டார். அங்கே எழுதியிருக்கிறது, அவனுடைய அதிகாரத்தை இயேசு பறித்து விட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் வேதனை, உன் துக்கம், உன் வியாதி, அவைகளை சிலுவிலே சுமந்து தீர்த்தார். உன் சாபத்தை எடுத்து போட்டபடினாலே ஒரு நன்மைக்கும் நீங்கள் குறைவுபட்டு போக முடியாது. அப்படியானால் எப்படி நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்வது? நான் காண்கிற காரியம் ஒருவேளை சாதகமாய் இல்லாவிட்டால், அதையும் கடந்து எப்படி விசுவாசிப்பது என்பதை குறித்து ஆபிரகாமின் விசுவாசத்தை நான் எடுத்து காட்டி வருகிறேன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால், உலக பிரகாரமாய் நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
ஆனாலும் கூட அவன் ஒரு காரியத்தை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான் என்றால், ரெண்டு காரியம் பவுல் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒன்று, மரித்தோரிலிருந்து எழுப்புகிற ஒரு தேவன். ரெண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்டவன் விசுவாசியானா, ஒருவேளை என் சரீரம் செத்து போனாலும், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய காரியத்தை பார்த்தால், இது ஜீவனை பெற, நன்மையை பெற, பிள்ளையை பெற்றெடுக்க என் சரீரம் ஒத்துழைக்காது, ஏனென்றால் இது செத்து போயிருக்கிறது. ஆனால் இந்த தேவன் யார்? மரித்தோலிருந்து, இந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். இவருக்கு உயிர்த்தெழுதும் வல்லமை உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு ஒருவேளை உன் நம்பிக்கை செத்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து வேண்டிக் கொண்ட காரியங்கள் முடிந்து போயிருக்கலாம், அங்கே அது முடிந்தது என்ற ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், பணம் ஒருவேளை இல்லாமல் அது செத்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம், மூடப்பட்ட கதமாக இருக்கலாம், இனி அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த தேவன் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். இரண்டாவது காரியம் சொல்லு, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஒரு தேவன். அதாவது ரெண்டு காரியம், ஒன்று மரித்தோந்து எழுப்புகிறவர், இன்னொன்று இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிறவர் என்று சொல்லும் பொழுது, உலக பிரகாரமாய் இந்த பூமியிலே நாம் காண்கிற ஒரு காட்சி, பிசிக்கல் திங், அதுக்கு மேலாக ஆவிக்குரிய ரீதியிலே அவனால் ஒன்றை காண முடிந்தது. இப்பொழுது இல்லை, நான் பிள்ளை பெறும்படியான வாய்ப்பு இல்லை, ஆனாலும் எனக்கு பிள்ளையை தரக்கூடிய பலன் ஆவிக்குரிய மண்டலத்திலே உண்டு. ஒருவேளை உன் சரீரத்திலே சுகம் இப்பொழுது இந்த சரீரத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியின் மண்டலத்திலே உன் சுகம் உண்டு. உன் பொருளாதார ஒருவேளை நசுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆவியின் மண்டலத்திலே உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமின் ஐஸ்வரத்தின்படியே நிறைவாக்கப்பட்டிருக்கிறது. உன் சாபம் நீங்கி இருக்கிறது, உன் தரித்திரம் உன்னை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை கவனியுங்கள், உங்கள் நன்மைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது.